फ्रेंड्स वेलकम टू कनूस किचन किंगडम இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சூப் बोल எபிசோட் பார்க்க போறோம் சவுத் இந்தியால ஃபேமஸான முருங்கக்கீரை கிளியர் சூப்பும் மத்திய பிரதேசல ரொம்ப ஃபேமஸான மண்டியா பயஸ் அதாவது ராகி சூப் இது ரெண்டும் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்த்தறலாம் நம்ம முருங்கக்கீரை சூப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சூப் பவுடர் ரெடி பண்ணிரலாம் அதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் சீரகம் அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் மல்லி விதை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைன் பவுடரா நமக்கு கிடைக்காது கொஞ்சம் பிதிரு பிதிரா தான் இருக்கும் பரவாயில்லை இப்போ நம்ம பொடிச்சதுல இருந்து 1 டேபிள்ஸ்பூன் பொடியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு சூப் பண்றதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் பொடி இருந்தா போதும் எக்ஸ்ட்ரா இருக்க பொடியை நம்ம எந்த சூப்ல வேணாலும் கலந்துக்கலாம் அடுத்ததா ஒரு குக்கர்ல நம்ம முருங்கக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கக்கீரை ஆயணுங்கற அவசியம் இல்ல அப்படியே குச்சியோடயே சேர்த்துக்கலாம் அப்பதான் அதுல இருக்க சத்து நமக்கு கிடைக்கும் அதோட கொஞ்சமா கருவேப்பிலை கொஞ்சமா மல்லி இலை அதோட ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி வெட்டி வெச்சதும் ஏழு சின்ன வெங்காயம் வெட்டி வெச்சதும் சேர்த்துக்கறேன் முருங்கக்கீரை சாப்பிடும்போது சில சமயம் கேஸ் ஃபார்ம் ஆகும் அத பேலன்ஸ் பண்றதுக்காக மூணு பல் பூண்டு சேர்த்திருக்கேன் நான் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச சூப் பவுடர் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கடைசியா இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கீரை மூழ்கற அளவு தண்ணி ஊத்தி இருக்கேன் இது கரெக்ட்டா 3 கப் இருக்கும் இப்போ குக்கர்ல ஒரு விசில்க்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்தேன்னு பார்க்கலாம் குக்கர் விசில் வந்து ஸ்டீம் ஆறிருச்சு இப்போ நம்ம கீரை வெந்திருச்சான்னு பார்க்கலாம் கீரை நல்லா வெந்திருக்கு இப்போ இத நம்ம பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு வடிகட்டில ஊத்தி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அரைச்சு கூட வடிகட்டலாம் ஆனா அது ஒரு இல வாசம் வரும் அதனால நான் இன்னைக்கு அரைக்காம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கறேன் இப்போ நம்ம முருங்கக்கீரை சூப் சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த சூப் இன்ன கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங் ஆக்கிறதுக்காக நான் கார்ன் சிப்ஸ் இதல சேர்த்துக்கறேன் முருங்கக்கீரை சூப் ரெடி அடுத்து நம்ம பார்க்க போறது மண்டியா பேஜ் அதாவது ராகி சூப் ரெசிபி இது வெறும் 4 இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம் டைட் ஃபாலோ பண்றவங்க இத சாப்பிட்டா நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் வாங்கி எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம் நான் ராகி சூப் பண்றதுக்கு ஒரு தட்கா panல 2 டேபிள்ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கேன் இத குறைவான தீயில 1 நிமிஷம் போல நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வறுத்துட்டோம்னா மாவு கரிஞ்சிரும் அதனால கரெக்ட்டா 1 நிமிஷம் வறுத்தா போதுமானது நம்ம வறுத்த ராகி மாவை ஒரு கப்ல சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி இத நல்லா கலந்து வச்சிரலாம் அடுத்ததா நான் ஒரு panல 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன் இதோட நம்ம கரைச்சு வச்ச ராகி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இதோட நம்ம 2 டேபிள்ஸ்பூன் சிகப்பு அவல் சேர்த்துக்க போறோம் இத எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் சிகப்பு அவல் இல்லேனா அதுக்கு பதிலா நீங்க வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் போல இத கை விடாம கிளறிட்டே கொதிக்க விட்டுறலாம் சூப் இந்த அளவு கெட்டி கொடுத்து வந்தேன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் நம்ம ரொம்ப குறைவான நேரத்துல இந்த ஹெல்தியான சூப் ரெடி பண்ணிரலாம் நம்ம மண்டியா பயச் ரெடி ஆயிருச்சு இந்த ரெண்டு சூப் பவுல் ரெசிபிஸை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க இன்னும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்